நம்மோடு பேச உள்ள காரியத்தை கர்த்தர் பேச நாம் கேட்போம். கிட்டத்த ஒரு ஒரு வாசிக்க கேட்போம். ஏசாயா 45 ஏசாயா 45 வசனம். இந்த வரும் காரியங்களுக்கு ஆதாரமாய் பார்க்கிற நேரத்தில் வாசிங்க. இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் அவனை ஒரு வாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு எப்பொழுது கட்டளையிட முடியும் என்றால், நீதிமொழிகள் கேட்டது போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டும், விசுவாசத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் என்கிறதான ஆடையை நாம் தரித்து தேவனோடு இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இவைகள் என்னிடத்தில் இருக்கும் என்றால் தைரியமாக சன்னிதானத்திற்கு முன்பு வந்து ஆண்டவரை என் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு நம் சாக்கியத்தை பெற்று பாக்கியத்தை பெற்ற சனமாக இருக்கிறோம். ஒருவர் வாசிங்க ஏசாயா 41 ஏசாயா 41:8 வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, பிள்ளைகளுக்கு வாக்கு தத்துவத்தை செய்வேன் என்று சொன்னதான தேவன், என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு நீ பிள்ளையாய் இருக்கிறாய். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து எழுதுகிற நேரத்துல என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததியில் வந்த ஒரு யோசேப்பின் இடத்திலே பரிசுத்தம் இருக்கும் என்றால், யாக்கோபின் இடத்திலே பரிவாரங்கள் இருக்கும் என்றால், ஈசாக்கின் இடத்திலே 100 ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்றால், ஏன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் வரும் காரியங்களை ஆண்டவர் தெரிவிக்க மாட்டார்? நிச்சயம் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அடுத்தது அதே அதிகாரத்தில் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து ஏனென்றால் நிகழ்காலங்கள் ஒருவேளை எனக்கு தெரியும், ஆண்டவரே நான் இவ்வளவு விளைத்திருக்கிறேன், எனக்கு இத்தனை காரியங்கள் வரும், ஆனால் எதிர்காலங்கள் மறைக்கப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, மரணம் என்னை எப்பொழுது சந்திக்கும் என்று கேட்டால் தெரியாது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, அறிவு பெருத்து விட்டது, எல்லா காரியங்களும் எங்கப்போ போயிருக்கிறாங்க, சந்திரத்துல போய் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடுகிறவன் இடத்துல போய் கேள், நீ என்றைக்கு மறிப்பாய் என்றதை கேட்டுப்பார். ஒருவனாலும் சொல்ல முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, மரணம் என்று வரும் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு அறிவித்திருப்பார் என்றால், நீ வாழுகிற நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நரகமாய் இருந்திருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை நரகத்தில் அல்ல, பரலோகத்தின் சந்தோஷத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சந்தோஷங்களின் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் என் வரும் காலங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, வேதத்திலிருந்து வாசிப்போம். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை விட்டு தூர போன ஜனமாய் இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் கிட்டி சேராத ஜனமாய் இருக்கலாம், ஆண்டவரே நான் ஜெபிக்காதவனாக இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்காதவனாக இருக்கிறேன், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு என்று என் ஆண்டவர் சொல்லுகிறாரே. வேதத்திலிருந்து இந்த ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்ததான யாக்கோபின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று 5 காரியங்களை தியானித்து நாம் கடந்து செல்வோம். வரும் காரியங்களை கர்த்தர் யாக்கோபின் இடத்தில் எப்படி ஆசீர்வதித்தார், என்னை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது காரியம், யாக்கோபு ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்டுக் கொண்டிருக்கிறதான வாலிப மகனே, வாலிப மகளே, உன் பெற்ற தகப்பனுக்கு நீ செவி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், உன்னை பெற்றெடுத்ததான தாய்க்கு நீ கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மனம் உவந்து உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார்கள். அதே போலதான் உன் வரும் காலங்களை நீ கேட்க வேண்டும் என்றால் பரம தகப்பனுக்கு நீ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய், பிரியமான பிள்ளையாய், அவர் சத்தம் கேட்கிற பிள்ளையாய், அவர் சித்தம் செய்கிற பிள்ளையாய் நீ வாழுகிறதான நேரத்திலே எப்படி யாக்கோபு தன் தகப்பனிடத்திலிருந்து மேலான ஆசீர்வாதத்தை பெற்றானோ, நீ மேலான தெய்வத்திடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாய். ஆமென் சொல்லுவோமா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 27
ஆதியாகமம் 27 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. இப்ப ஒருத்தர் கையால எண்ணிட்டு வர்ற எத்தனை ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தார்? ஈசாக்கு யாருக்கு கொடுத்தார்? யாக்கோபுக்கு கொடுத்தார். நம்பர் 1, தேவன் உனக்கு வானத்தின் பனி, இரண்டாவது பூமியின் கொழுமை, அடுத்தது என்னது? மிகுந்த தானியத்தை, நாலாவது திராட்சை ரசத்தையும் தந்தருவாராக. 29 சொல்லுகிறது, ஜனங்கள் உன்னை சேவிக்க, அதாவது எனக்கு பணிவிடைகளை செய்வ. ஐந்தாவது ஆசீர்வாதம். அடுத்தது, சாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள், உன் சகோதரன் எப்படி இருப்ப? எஜமானாயிருப்ப. ஏழாவது ஆசீர்வாதம். அடுத்தது, எட்டாவது, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஒன்பது, உன்னை சபிப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். எத்தனை ஆசீர்வாதம்? 10 விதமான ஆசீர்வாதங்கள். 10 மாதத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, 9 மாதத்துல உன்னை சபித்தவர்கள் உனக்கு விரோதமா எழுப்பின காரியங்களை கர்த்தர் சரிகட்டி விட்டார். இந்த 10 மாதத்துல நீ ஆசீர்வாதத்தை பார்க்கிற மாதம் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் உன் ஆசீர்வாதத்தின் கண்கள் திறக்கப்படாத படியினால்தான் கர்த்தர் கொடுத்த இந்த 10 மாதத்தின் ஆசீர்வாதங்களை உன் கண்கள் காணவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசாவை போல வெளியே திரிகிற பிள்ளையா யாக்கோபு இருக்கவில்லை. சபை என்பது மனமாட்டி தாய்க்கு அடங்கி நடக்கிற பிள்ளையா, வீட்டிற்குள்ளே இருக்கிற பிள்ளையா இருந்த படியினாலே தகப்பனிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவன் தாய் அவனுக்கு கற்பித்திருந்தாள். இன்றைக்கு தேவ சமூகத்துல இருக்கிறதான உனக்கு மனமாட்டி என்கிற சபை பரம தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கற்றுக்கொள்ளும் என்றால் இது ஈசாக்கிற்கு மாத்திரமல்ல, என் அன்பு தேவ பிள்ளையே, வரும் காலங்களிலும் இந்த 10 வித ஆசீர்வாதம் உனக்குரியது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் அன்பு தேவ பிள்ளையே, என் கண்கள் இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறாயா? பசி என்பது உனக்கு இருக்காது, தாகம் என்பது உனக்கு இருக்காது, நிர்மாணம் என்பது உனக்கு இருக்காது, அதிகாரத்தினாலே நீ பயந்து கொண்டே இருக்க மாட்டே, செய்விக்கிற சனம் உனக்கு உண்டாயிருக்கும், சாபமும் வாழ்க்கையில் எயிராது. ஆசீர்வதிக்க தேவாதி தேவகரம் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும். முதல் ஆசீர்வாதம், தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமா என்றால் உனக்கு வரும் காரியங்கள் உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இரண்டாம் காரியத்தை பார்ப்போம். யாக்கோபு பெயரை மாற்றுகிறவனாய் இருந்தான். அதாவது, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எதை குறித்திலும் பயப்படுகிறவனாய் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை மனாந்திரமாய் இருக்கிற நேரத்திலும் அவைகளை பெயரிட்டு பேசுகிற அனுபவம் உனக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் தொழில்கள் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, ஆனால் உன் தொழிலுக்கு ஒரு பெயரை வைத்திருப்பாய், அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த பெயரால் அது அழைக்கப்படுகிறதான நேரத்திலே அதை கர்த்தர் விருத்தியாக்கி இருப்பார் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, யோசுவா என்று பெயரை வைத்திருப்பார். யோசுவா என்பது திரட்டுகிறவன் என்று பொருள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலே இந்த அனுபவங்கள் எனக்கு இருக்கும் என்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு ரகசியங்களை வைத்திருக்கிறார். கடந்த வாரத்துல ஒரு மகளோடு பேசுகிறதான நேரத்துல, என் அன்பு மகள, உன் வாழ்க்கை பூஜ்யமா இருக்கிறது என்றால் உன் பெயர் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவன் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தின் ஈவை கேட்டுப்பார். கர்த்தர் உனக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பார் என்று சொல்லி அனுப்பினேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு நாமம் தரித்திருக்கிறார் என்றால் அந்த நாமத்தை கொண்டு நீ அழைக்கப்படுகிறதான நேரத்துல அந்த ஆசீர்வாதங்கள் உன் தலைமையில் வந்து பலிக்கிறதா இருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28 அதிகாரம், ஆதியாகமம் 28 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, எதற்கு மேலாக தெரியுமா? உன் பெருமையான வாழ்க்கைக்கு மேலாக, உன் பெருமையான குடும்பத்திற்கு மேலாக, உன் பெருமையான தொழில்களுக்கு மேலாக, உன் பெருமையான உன் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு மேலாக
கர்த்தர் நிற்பதற்கு நீ அர்ப்பணித்திருப்பாய் என்றால் எல்லாமே உன் கரத்திலிருந்து பெற்றோம் ஆண்டவரே, உன் கரத்திற்கு தான் என்று சொல்லி அவருக்கு முன்பாய் பாட விழுந்திருப்பாய் என்றால் வரும் காரியங்கள் உனக்கு தெரிந்திருக்கும். ஆனா மேலான தெய்வத்தை பார்க்கவில்லை, கீழான உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே விண்ணவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதன வரும் காரியங்கள் அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேகர் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, என் சபையின் பிள்ளைகள் சங்கீதம் பாட வேண்டும் என்று தான் இந்த வாரத்தில் ஆண்டவர் என்னோடு வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினார். அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலாக நின்றார், நின்றவர் என்ன செய்கிறார் பாருங்க, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஏன் ஆபிரகாமை சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம் தேவன் சொன்னபடி நடந்தான். அதற்கு பிறகாக ஈசாக்கு அவர் படிகளிலே நடந்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகள் வளர்க்க வேண்டிய நேரத்தில் வளர்க்கப்பட்டு நடத்த வேண்டிய நேரத்தில் நடத்தப்பட்டு இருப்பார்கள் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நம் காலங்கள் கலவைகளை சேர்ந்திருந்தாலும் சரி, எதிர்காலங்களிலே உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நிமித்தமாய் கர்த்தர் உன் பெயரை சொல்லி கூப்பிடுவார். உன் தலைமுறைகள் உன்னை வாழ்த்தி கொண்டிருந்தும் கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ நினைக்கிற நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா பரலோகம் சொல்லுது, இந்த பரலோகமே வாங்கித்தரம் பாய். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் மேலே இருந்து சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை இன்றைக்கு நீ நடந்து கொண்டிருக்கிறாயே, பிரச்சனைகளுக்கு மேலாக எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, என் குடும்பத்திற்குள்ளே என் கணவனுக்கு மனைவிக்குள்ளே சமாதானங்கள் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தம் செய்கிறார், சமாதானத்தை நதியை போல உன் குடும்பத்திற்குள்ளாய் ஓட செய்கிறார். நீ தனித்தவன் அல்ல எப்ராயுமே, நீ தனித்தவன் அல்ல, கத்தகுன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார், கத்தகுன்னை கொண்டு பெரிய காரியம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி துணையை உண்டாக்கினவர் உன்னை விட்டு எடுத்து போடலாம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ படுத்திருக்கிறதான உன் பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். 14 வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி எப்படி இருக்கும் என்றால் யாக்கோபு இடத்தில் பிள்ளைகள் இல்லை, அவன் தனித்தவனாய் இருக்கிறான், அவன் இடத்திலே அவனது சொத்தாக இருந்தது, அவன் கையிலே ஒரு கோல் மாத்திரம் தான் இருந்தது. இன்றைக்கு உன் இடத்திலே ஒன்றும் இல்லாமல் நீ வந்திருப்பாய் என்றால் உன் சந்ததிக்கான தீர்க்க தரிசனம் இதுதான், உன் எதிர்காலத்துக்கான தீர்க்க தரிசனம் இதுதான். என் அன்பு தேவ பிள்ளையே, பேர் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறாய், பேர் வைப்பதற்கு அன்றைக்கு ஆதாம் இடத்திலே எல்லாவற்றையும் கொண்டு வந்த கர்த்தர் உன் இடத்திலே எல்லாவற்றையும் கொண்டு வருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் அன்பு உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நான்கு திசைகளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போகிறாய். வேதம் சொல்லுகிறது, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். என்ன பண்ண போறோம்? என்னுடைய டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, என்னுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. இது வரைக்கும் நான் தேடி போனேன் ஆண்டவரே, இன்றைக்கு காடுகளை கர்த்தர் என்னை தேடி கொண்டு வருவார். கரங்களை தட்ட வேண்டாமா என் அன்பு தேவ பிள்ளையே? இது பெருமழை நிறைச்சல், பெருமழை நிறைச்சல். தொழில் செய்கிறவனாய் இருக்கிறாயா? வேலை செய்கிறவனாய் இருக்கிறாயா? கை கட்டி வேலை செய்ய கர்த்தர் அழைக்கவில்லை, கர்த்தர் உன்னை யஜமானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 18 வசனம் சொல்லுகிறது, அதிகாலை எந்த அனுபவம் உனக்கு இருக்கும் என்றால் பெயர் வைக்கிறதான பிள்ளைகள் உனக்கு முன்பாயிருக்கும். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தலையின் கீழ் வைத்திருந்த கல், அவன் கையில ஒரு கோல், கீழே யார் வச்ச கல்லு தெரியாது, அதை அவன் கையில் எடுக்கிறான். அவன் கண்கள் அதை ஆசீர்வாதத்தின் தரிசனமாய் பார்த்தது. இன்றைக்கு உன் பெருமையான கைய பாரு, வலது கையில தீர்க்காய் சூண்ட, இடது கையில என்ன இடத்துல செல்வம் உண்டு, இவை இரண்டையும் நான் பார்க்கிறேன். ஆண்டவரே என் காலங்கள் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளையே,
கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் கர்த்தர் உன்னை கல்லறைக்கு போக விட மாட்டார். பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள். ஏ நன்கு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது வைத்திருந்த கல்லை அதை கூடாக நிறுத்தி அதன் மேல் என்ன பார்க்கிறான், அபிஷேகம் என்கிற என்ன. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் வீட்டில் எழுந்திருக்கிற நேரத்துல ரெண்டு சொட்டு என்ன, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து தெளித்துப்பார், ஒரு வேலை ஸ்தலத்துல தெளித்துப்பார், அதை மூடுகிற நேரத்துல தெளித்துப்பார். சங்கார தூதன் உள்ளே வரமாட்டார், உள்ளே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். அங்கே சாபங்கள் இராது, அங்கே ஆசீர்வாதங்கள் மாத்திரம் உண்டாயிருக்கும். இதுவரை செய்யவில்லை என்றால் இன்று முதல் செய்துப்பார். கர்த்தர் உன்னை வாழாப்பாமல் தலையாக்குவார். நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பார், கடன் வாங்காதிருப்பாய். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 19 வசனம், அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே லூசு, உலகத்துல பைத்தியமா கிடக்கிற லூச எப்பங்க நம்ம போய் திருத்த போறோம். அதற்கு முன்பாக நாம யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட நம்மள யாரு லூச தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லூசா மாறணும். ஏன்னா ஒரு லூசு எப்படி இருக்கணும், இன்னொரு லூசு தான் தெரியும். இப்ப தெரியுதா, ஏனின்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வரும் காரியங்கள் காரியங்கள் தெரிய வேண்டும் என்றால் நான் பைத்தியமாக வேண்டும், உலகத்தை வெறுக்க வேண்டும். ராஜாதி ராஜாவிற்கு முன்பாக இருக்கிற நேரத்துல நீ வெளியே போய் அந்நிய பாஷையை பேசி வராமல் சொல்லுவோம், பைத்தியகாரம் பேசுறான் பாரு. நன்ப தெய்வ பிள்ளையே, அதே கொலையாடையில அநியாய பாஷை பேசிப்பாரு, உலகம் உனக்கு சல்யூட் அடிக்கும். அதே இடத்துல ஆத்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லிப்பாரு, பைத்தியம்னு சொல்லணும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வரும் காலங்கள் தெரிய வேண்டிய தெய்வ மனிதன் இடத்துல அந்நிய பாஷைகள் உண்டு, அந்நிய பாஷைகள் இராது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவரே எனக்கு பிபி இருக்கு, தலைவராக இருக்குது ஆண்டவரே, எனக்கு வயிற்றுல கல் இருக்குது ஆண்டவரே, முதுகு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குது சொல்லாது. ஏன் ஆண்டவர் இடுப்பு வலியை படுத்தாரு தெரியுமா, உன் வீட்டு பக்கத்தில் நிறைய இடுப்பு வலி பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவர்களுக்கு நீ விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் கைவலிகள் தெரியுமா, இதே போல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் வயிற்று கல்லை வைத்தால் தெரியுமா, இந்த கல்லை புரட்டுகிறவன் நான் தான் சொல்லுங்க பாப்போம். இந்த கல்லை நான் புரட்ட போகிறேன் ஆண்டவரே, அநேகரை தேவனுக்கு நேரா நான் நடத்துவேன் என்று சொல்லிப்பார். ஆண்டவரே எனக்கு சுகர் வந்திருக்குது சொல்றியா, நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க, ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, பலவீனர்களை வெட்கப்படுத்தும்படியாய் நீ பலவீனன் என்று சொல்லுகிறாயே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா, அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயா 1:26 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 1:26, உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு முன்பு இருக்கிற வாழ்க்கைய பார்க்காதீங்க, முந்தின ரசத்தை காட்டினோம். பிந்தின ரசம் எப்படி இருந்துச்சு சபையே சொல்லுங்க, முந்தின ரசத்தை பார்க்கணும், பிந்தின ரசம் எப்படி இருந்துச்சு டேஸ்ட். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்திருக்கிறப்பா. வேதம் அங்கே சொல்லுகிறது, இந்த புறத்தில நீங்க எங்கே தேடி இருக்க முடியாது, வேதத்துலதான் இந்த புறத்தெல்லாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, பின்பு நீடிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இந்த நகரத்திற்குள்ளே வெளியே உலகத்திலே அநேக லூசுகள் உண்டு, அந்த லூசுகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றால் பரலோகம் எனக்கு இன்றைக்கு இரட்டை தனையான இரட்டை பரிவாரங்களை கொடுக்கிறது. அதுதான் வார்த்தை என்ன தெரியுமா, நீதிபுரம். அடுத்தது சத்திய நகரம். என் அன்பு தேவ பிள்ளையே, கணவன் நீதிபுரமா இருப்பான் என்றால் மனைவி எப்படி இருப்பா,
சத்திய நகரமாய் பலேன் என்றார். புத்தி உள்ள மனைவியால் தான் வீட்டை கட்ட முடியும், புத்தி உள்ள சபையால் தான் ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் சபை இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறாயே, வரும் காலம் உனக்கு இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும், உன் குடும்பம் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும், உன் தொழில்கள் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் இருக்கும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் அமேன் என்று சொல்லுவோமே. மூன்றாம் காரியம், யாக்கோபு கர்த்தரிடத்துல பொருத்தனை செய்கிறவனாய் இருந்தான். பொருத்தனை என்பது என்ன தெரியுமா? என்னிடத்துல எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவரே இதை உமக்கு கொடுப்பேன், ஆண்டவரே ஆண்டவரே இதை உமக்கு கொடுப்பேன், ஆண்டவரே ஆண்டவரே இதை உமக்கு கொடுப்பேன், என் எடைக்கு எடை வெள்ளிய கொடுப்பேன், என் எடைக்கு எடை தங்கத்தை கொடுப்பேன் உலகம் சொல்லுகிறது. ஆனா யாக்கோபின் அனுபவம் என்ன தெரியுமா? இல்லாத நேரத்துல இருக்கிறவர்களை அழைப்பேன் என்று ஆண்டவரிடத்துல அவன் பொருத்தனைகளை செய்தான். இன்றைக்கு நீ செய்திருக்கிறாயா? எல்லாம் இருந்தா நான் செய்வேன், இல்லைனா நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே வரும் காலங்கள் வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இல்லை என்கிற நிலை இருக்கும் பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்னில் இருக்கும் பொழுது நான் எதை குறித்து கலங்க மாட்டேன். ஆபிரகாமிற்கு கல்லிருந்த பிள்ளைகளை ஆண்டவரால் உண்டாக்க முடியும் என்ற இன்றைக்கு என்னிடத்தில் இல்லாமல் இருக்கிற எல்லா காரியங்கள் கர்த்தர் எனக்கு உருவாக்கி கொடுப்பார். கரங்களை பற்றி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறவர்களை பற்றிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னிடத்தில் இருப்பார் என்றால் உன் விசுவாச கண்கள் திறக்கப்படும். வேதம் அங்கே சொல்லுகிறது. எண்ணாகமம் 30 எண்ணாகமம் 30:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 30:2 எண்ணாகமம் 32 ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்தியில் தலைப்பினது வரும் காரியங்கள். அப்போ காரியங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வேண்டும் என்றால் நான் என்ன காரியம் செய்கிறேன் என்பது என் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. வேதம் அங்கே சொல்லுகிறது, யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் என்ன பண்ணக்கூடாது? சொருக்க வரக்கூடாது. வரும் காரியங்கள் இன்றைக்கு எனக்கு சாபத்தீடாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நான் தெய்வத்திடத்திலே சொன்னதான சொல் தவறிக்கொண்டிருக்கிறேன். நீ தவறுவாய் என்றால் பரலோகம் உனக்காக அநேக காரியங்களை தவறிக்கொண்டிருக்கும். வேதம் அங்கே சொல்லுகிறது, அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி செய்ய கடவுள். இப்போது இன்னொரு வாசிங்க, உபாகமம் 23 உபாகமம் 23:21 வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த என்ன பண்ணக்கூடாது? தாமதம் செய்யாதே. இன்றைக்கு ஏன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் டிலே ஆகுது? என் வாழ்க்கையில் வர வேண்டியதான ஆசீர்வாதம் என்கிறதான ரயில் பட்டியை நான் பார்க்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தின் ட்ரெயின் வரணும், ஆனா மாறாக என் ஆசீர்வாதங்கள் ட்ரெயின் ஆகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஏன் வாழ்க்கையிலே இந்த குறைகள் என்றால் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே என் இக்கட்டிலே வாய்க்கிறதேன். ஆண்டவரோடு நான் அநேக காரியங்களை சொல்லி இருப்பேன், வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, ஜெபம் செய்வேன் ஆண்டவரே, ஜெப கூடுவைக்கு போவேன் ஆண்டவரே, அநேகருக்கும் வார்த்தைகளை குறித்து சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னதான அநேக காரியங்களிலே தவறி இருக்கிறபடியினாலே இன்றைக்கு வரும் காரியங்கள் இன்றைக்கு முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் அங்கே சொல்லுகிறது, நீ தாமதம் செய்யாதே, உன் தேவனாகிய கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி சொல்ற வாங்கலாம் நிச்சயமா கேப்பர் சொன்னலப்பா ஆலயத்துக்கு வருமானி சொன்ன ரெண்டு கையை உயர்த்தி என் பலிபீடத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னாயே, இந்த சபையில் உனக்கு பங்குண்டேன் என்று சொன்னாயே, என் தேவ ஜனத்தோடு நான் அகம் மகிழ்வேன் என்று சொன்னாயே, 7 முன்பாக இங்கே உட்கார்ந்து நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொன்னாயே. இந்த வாயின் வாக்கெல்லாம் உண்டு. இன்றைக்கு வரும் காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த காரியங்களை நான் தவறியிருக்கிறேன். வரும் காலங்களிலே இவைகளை நான் செய்வேன் என்றால் வரும் காரியங்கள் எல்லாம் உனதுடையதா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லணும் பிரவீன, சத்தமா ஆமென் சொல்லாமே.
நீதிமொழிகள் 20 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருப்பான். ஆண்டவரே, ஆவியில் நிறைந்த நேரத்துல ஊழியக்காரன் சொன்னான், நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லிவிட்டேன். சொல்லிட்டல கலப்பையில கை வச்சாச்சு. திரும்பி பார்க்காத இன்றைக்கு என் சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை உப்புத்தூணாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், என் பிள்ளைகள் கலப்பையிலே கை வைத்த உலகம் என்றதான பின்பாக நோக்கி பார்க்கிறாங்க. உனக்கு முன்பாய் ஓட்டங்கள் உண்டு, உனக்கு முன்பாய் பரலோகம் உண்டு, உனக்கு முன்பாய் சிறுவை நாதன் உண்டு. அவரை பார்த்து ஓடிக்கொண்டது இழந்தவைகளை அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இழந்தவைகளை கர்த்தரும் கரத்திலே 1000 மடங்கு திருப்பி கொடுப்பான். விசுவாசிக்கிறியா? மனுஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் பின்னால போறீங்க. தெய்வத்திற்கு பின்பாய் அவர் முன்பாய் போக நீ பின்னால் நடந்துப்பார். நீ கேட்டதையும் கொடுப்பார், கேளாததையும் கொடுப்பார். யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், ஆதியாகமம் 28 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் என்னோடு இருந்து, நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு. நம்மள போல ஆண்டவரே, சாப்பிடுறதுக்கு சோறு இருந்தா போதும், சோறு கிடைக்கிற இடம் எனக்கு சோறு ஆண்டவரே. ஆனா நீங்க என்னோட இருந்தாலும் இதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா பண்ணியும் கவுடு கூட கிடைக்கா. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவரையா கூட இருக்கிற சோறு இன்னைக்கு கிடைக்குதுப்பா. ஓடி பாரு, தூரத்துக்கு போய் பாரு, அன்னைக்கு பண்ணியின் தவிடு கூட கிடைக்காது. ஏனென்றால் இவன் ஆவிக்குரிய கண்களில் அதை அறிந்திருந்தபடியால் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். பாருங்க, ஆண்டவர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து, 21 என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப பண்ணுவாரானால். தகப்பன் வீடு எங்க தெரியுமா? பரலோகம். ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்கிற நேரத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லணும், ஆண்டவரே என்னை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த நோக்கத்தை செயல்படுத்தி நான் என் தகப்பன் வீடு வருகிற வரைக்கும் நீர் எனக்கு தெய்வமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, வரும் காரியத்தை காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. ஆமென் சொல்லலாமா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 21 சொல்லுகிறது, 22 நான் தூணாக நிறுத்தின, அதாவது வச்சுட்டேன் சொல்லுகிறான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். இன்றைக்கு உன் தொழிலை எப்படி பார்க்கிறாய்? உன் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறாய்? உன் குடும்பத்தை எப்படி பார்க்கிறாய்? உன் குடும்பத்தை தேவனுடைய வீடாய் பார்ப்பாய் என்றால் உன் மனைவியை அடிக்க மாட்டேன், உன் கணவனோடு சண்டை போட மாட்டேன், உன் பிள்ளைகளை வெளியே துரத்த மாட்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இவனிடத்தில் ஒன்றும் இல்லாத நேரத்திலே அவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இது எனக்கு தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறான். அடுத்தது தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் என் அன்பு தேவ பிள்ளைய. ஏன் ஆண்டவர் இன்னும் உன்னை வருங்காலத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் தெரியுமா? கிடைத்த உடனே ஆண்டவருக்கு முதலாகவே எடுத்து வைக்கிறாயே, கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவனிடத்தில் ஒன்றுமில்லாத நேரத்தில் அவன் ஆண்டவரிடத்திலே சொன்னான், அப்பா என்கிட்ட கொடுக்க ஒண்ணல, ஆனா என்கிட்ட கொடுத்து பாருங்க, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, மன உற்சாகத்தோடு கொடுக்கிறவனிடத்துல காணிக்கைகளை வாங்குவீர்களாக என்று சொல்லி நீ காணிக்கைகளை தசம பாகங்களை கர்த்தர் கையில் எடுத்து படைக்கையிலே விசனத்தோடு அதை படைக்காதே, சந்தோஷத்தோடு படைத்துப்பார். வரும் காலத்திற்காய் நீ விதைக்கிற விதையாய் அது இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா?
ஒன்றை நான் கேட்டேன் அதையே தேடுவேன் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் உனக்கு கொடுத்த 10 ஒன்றை தான் கொடுக்கிறார் அது 10 லட்சமா 20 லட்சமா என்று ஆண்டவர் பார்க்கவில்லை உன்னிடத்திலே கொடுப்பதிலே உண்மையாய் இருக்கிறாயா என்று பார்க்கிறார் அந்த உண்மை உன்னிடத்தில் இருக்கும் என்றால் ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னவர் உன்னையும் என்னையும் ஏன் பிள்ளை என்று சொல்ல மாட்டார் என் அன்பு தெய்வ பிள்ளையே வரும் காலம் வேண்டும் என்றால் என்னிடத்தில் பொருத்தனையின் அனுபவங்கள் இருக்க வேண்டும் நான்காம் காரியத்தை பார்ப்போம் இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஆகிய 32:10 வாசிக்க அவன் பொருத்தனை பண்ணனா தேவன் அவன் வாழ்க்கை நிறைவேற்றினாரான்னு பார்ப்போம் வாசிக்க அடியேனுக்கு தேவனை காண்பிக்கிற எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் வேதம் சொல்லுகிறது நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என் ஆண்டவர் உனக்கு ரெண்டு பரிவாரங்களை கொடுத்தார் நீதிபரம் சத்திய நகரம் என் அன்பு தேவ பிள்ளைய நீ ஒரு நாள் திரும்பி பார்ப்ப ஆண்டவரே என் நீதி எனக்கு முன்பாய் செல்லுகிறது உன் மகிமை என்னை பின்னால் காக்கிறது ஆண்டவரே எனக்கு பிறந்ததான இத்தனை பிள்ளைகள் உண்டு என் குடும்பம் இப்படியாக இருக்கிறது என்று ஒரு நாள் கர்த்தர் உன்னை வரும் காலங்களை உன் கண்களை கொண்டு பார்க்க மாத்திரமல்ல அனுபவிக்க ரொம்ப இருப்பார் விசுவாசிக்கிறியா சத்தமா அடுத்தது வேதம் சொல்லுகிறது நான்காம் அனுபவம் யாக்கோபு வேலையில உண்மை உள்ளவனாயிருந்தான் ஆண்டவர் சொல்லிட்டார் எப்பா யாகிட்ட ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வெறும் வேலை முடம் போட்டுக்கிட்டு இருப்போம் ஆண்டவரே நான் இன்றையும் போகிறேன் ஆண்டவரே அங்க கேட்கிற கேள்விகள் எல்லாம் எனக்கு தெரிந்த கேள்வியா இருக்கணும் ஒண்ணுக்கு சொன்ன ரெண்டு தான் கேட்கணும் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்து கொடுக்கணும் கடின உழைப்பாளியா இருக்கிறவனிடத்தில் தான் தெய்வம் வந்து வாசம் செய்யும் என்பதை மறந்து போகாதே சோம்பேறிக்கு ஆண்டவர் துணை வர மாட்டா வேலை செய்கிறவரின் ஆத்மாவை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார் அடுத்து வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 22 நீதிமொழிகள் 22 29 வாசிங்க தன் வேலையில் சாக்கிரதையாய் இருக்கிறவனை ஆண்டவர் உங்களை பெருக்கிற வேலை கொடுத்திருக்கலாம் கணக்கு பார்க்காமல் இருப்பாய் என்றால் உன் காரியங்களுக்கு எங்கோ ஒரு ஓட்டை இருக்குது வேதம் சொல்லுகிறது தன் வேலையில எப்படி இருக்கணுமா சாக்கிரதையா இருக்கும் பொல்லாத ஊழியக்காரனா இருந்தாலும் சரி அவன் நல்ல பாசா இருந்தாலும் சரி என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்படுகிறவனா இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது சாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் எப்படி சொல்றது இந்த நீசருக்கு முன்பாக ஒண்ணு இல்லாதவனுக்கு முன்பாக ஆண்டவர் நிற்க வைக்க மாட்டார் வேதம் சொல்லுகிறது ராஜாக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிற்பார் அவர் சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து எளியவனை ராஜாக்களோடு யாக்கோபுக்கு மாமனார் ஆக போகிறது வேதம் சொல்லுகிறது பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருக்கிறபடி இப்படி நமக்கு ஒரு மாமனார் கிடைக்கல கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்ல வேதம் சொல்லுது இப்படி மாமனார் கிடைச்சிருந்தா மனைவி அடிச்சிருக்க மாட்டோம் இப்படி மாமனார் கிடைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மனைவியை நல்லா நடத்தி இருப்போம் என் அன்பு தெய்வ பிள்ளைய வேதத்திலிருந்து பேசுகிற வேதமங்கை சொல்லுகிறது பாருங்க நீ என் மருமகனா இருக்கிறபடியால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமாப்பா ஆனா நம்ம தான் எனக்கு எப்ப டிவி வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும் நகை வேணும் நட்டு வேணும் போட்டு வேணும் எல்லாம் வேணும் ஆண்டவர் ஆனா அன்னைக்கு இருந்த மாமனார் இருந்தது மச்சம் எப்பா வேலை செஞ்சா நான் உங்களுக்கு தருவேன் இன்னைக்கு இப்படி மாமனார் தான் இருந்திருந்தா நம்ம புருஷர்களா இருந்திருப்போம் என் அன்பு தெய்வ பிள்ளைய அவன் கேட்கலாம் பாருங்க
சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் என்றார் மாமனார் இவ்வளவு அறிவு இருந்தா நம்ம அதாவது நம்ம எல்லாரும் நம்ம ராஜாதி ராஜாவோட புள்ள இல்ல நம்ம எப்படி கேட்போம் தெரியுமா நீ என்கிட்ட இப்படியா கேக்குற உன் பொண்ணை எனக்கு கொடுத்தது முடிஞ்சு போச்சு உன் சொத்தெல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு என் அன்பு தெய்வ பிள்ளைய நீ வேலை செய்கிறவனாக இருப்பாய் என்றால் ராஜ மிகங்கள் உன்னை தேடி வருகிறதாக இருக்கிறது ஆவிக்குரிய கண்களில் இருந்து உனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க 20 வாசிங்க அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செஞ்சானா எத்தனை வருஷம் என்னைக்காவது மாமனார் வீட்டில் போய் மாமனாருக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துருப்போமா கொஞ்சம் நம்ம வேதத்துல இருந்து யோசிச்சு பார்ப்போம் தன் மனைவிக்காக ஏன்னா அது பொக்கிஷம் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வேலை செய்கிறேன் பிரியம் இருந்தது நீ செய்கிற வேலைகளில் உனக்கு பிரியம் இருக்கிறதா எப்படி செய்யறோம் வேலைய ஏனோ தானோ என்று செய்கிறேயா பாசிங்கல் அவர் எங்கோ இருக்கிறாரு சுத்தி எனக்கு கேமராஸ் இல்ல உன் வேலையை எப்படி செய்கிறார் அது எந்த வேலையா இருந்தாலும் உண்மையாய் செய்து பழகு அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 27 வசனத்தை வாசிங்க நம்ம மாமனார் ரொம்ப கௌரவமான ஆச்சு உலகத்துல இருக்கிறவர் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஒண்ணுக்கு ஒரு கூச்ச பார்வையா இருக்கிறதான லேயால யார் தலையில கட்டியாச்சு யாக்கோபுடைய தலையில கட்டி ஏன்னா அவருக்கு தெரியும் இவளுக்கு யார் மேல புரியும் ராகேல் மேல புரியும் 7 வேலை செஞ்சவன் நல்ல வேலைக்காரன வெளியே விட்டுறக்கூடாது இவர் மூளைத்தாரமா இருந்தபடியினாலே இவருக்கு தெரியாம மூத்த மகளை அவனிடத்தில் கொடுத்தா இப்ப சொல்றாரு இளைய மகள் வேண்டும் என்றால் 7 எனக்காய் நிறைவேற்று என் அன்பு தேவ பிள்ளையே உலகம் என்பது லேயாள் ராகேல் என்பது சபை என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உலகத்தை கொடுத்திருப்பார் என்றால் உலகத்திற்காகவும் நீ வேலை செய்ய வேண்டும் ஆண்டவருக்காகவும் வேலை செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக நீ வேலை இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்குது ஆவியின் வரம் இல்ல ஆவியின் கனி இல்ல ஏன்னா அப்பா கிட்ட ஆண்டவர எனக்கு உலகம் மாத்திரம் போதும்னு சொல்லுகிற அநேக தேவ பிள்ளைகள் உள்ளே உண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் மாறு ஆண்டவர எனக்கு ஆவியின் வரங்கள் அந்நிய பாஷ வரங்கள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வரும் காலங்களை உனக்கு நன்மையால் நிறைவேற்றுவார் அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க ஆதியாகமம் 30 ஆதியாகமம் 30 26 வசனத்தை வாசிங்க நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீ அறிந்திருக்கிறீர் என்றான் யாராவது சொல்ல முடியுமா நான் இவ்வளவு உண்மையா செஞ்சிருக்கிறேன் அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 27 வாசிங்க அப்பொழுது லாபான் உன் ஆபீஸோட பார்த்து இப்படி சொல்லலாம் வாங்கல உனக்கு தயார் ஆனா நம்ம பையன் தெரியுமா கேக்குறோம் என் பாஸ் பண்ண எனக்கு ஃபேவர் கிடைக்குமா எனக்கு சம்பளம் கொடுக்கறவன் கண்கள எனக்கு ஃபேவர் கிடைக்குமா ஆனா உண்மையாய் வேலை செய்தவருக்கு முன்பாக எவனும் எழுந்து நிற்பான் லாபான் அங்கே சொல்லுகிறான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு உன்னிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து உன் காலடிகள் உன் வேலை ஸ்தலத்தில் இருப்பதினால் கர்த்தர் அந்த வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதித்தார் நீ செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன் காலடி தடங்கள் உள்ளே இருக்க வேண்டும் நான் கம்பெனி வச்சிருக்கிறேன் நான் வீட்டுல படுத்து தூங்குவேன்னா ஆசீர்வாதம் இருக்காது நீ ஓடலாம்
நதியை போல ஓடிக்கிட்டே இருக்கணும், சமாதானமும் கூட சேர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கும். கர்த்தரே எத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், கர்த்தர் இன்றைக்கு எல்லாமே ஆயத்தமாக்கிக் கொண்டு ஜெயமும் இருந்து வர வேண்டும். தோல்விகள் வருகிற நேரத்தில் அக்செப்ட் பண்ணுகிறதான உள்ளாயா கிட்ட இருக்கணுங்க. நல்லது வரும்போது நான் செய்தேன், தீமை வரும்போது அவன் செய்தான் என்று கையை காட்டுகிறவனான இருக்கக்கூடாது. நான் வேலைகளை கட்டுகிறேன், நான் வேலைகளை செய்கிறேன், நல்லது என்றாலும் நான் தான் அதற்கு பொறுப்பு, தீமைகள் என்றாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லி எந்த மனிதன் எல்லாவற்றையும் தன்னை ஏற்றுக் கொள்ளுகிறானோ அவனுக்கு வரும் பணிகள் என்னவென்று கூறி ஏன் தெரியுமா? நஷ்டம் வந்தா அந்த வலியவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், அநேக லாபங்கள் வருகிற நேரத்தில் அது எப்படி இருக்கும் என்று தெரியும். எதிர்காலங்களிலே நாம் எதை செய்தால் என் தொழில்களை நான் மேலே கொண்டு போக வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். இந்த கண்கள் யாக்கோபின் இடத்தில் இருந்தது. வரும் காரியங்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 28 வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டாரு, ரெண்டு பிள்ளைகளை சம்பளமா வாங்கிட்டான். இப்ப கேட்கிறாரு, உனக்கு சம்பளம் என்ன வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது, இந்த பிள்ளையை எனத்தாய் வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். உன்னை நம்பி கத்த கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்காய் வளர்த்துடு, அவர் உனக்கு சம்பளம் கொடுப்பா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா வரணும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 30 வசனத்தை வாசிங்க. நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம், இப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதணும். நான் வரும்போது இந்த கம்பெனியோட டர்ன்ஓவர் 1 கோடி, இன்றைக்கு இவன் வெளியே போகிற நேரத்தில் இது 1000 கோடியா இருக்கிறது. கர்த்தர் செய்ய மாட்டாரா? நண்பு தேவ பிள்ளையே, நான் சபைக்குள்ளாய் வந்த நேரத்தில் இந்த சபை இருந்தது கொஞ்சம், சொல்ல முடியுமா? என் நண்பு சபையே, நீ மலட்டாடா இருப்பாய் என்றால் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். நீ பொலிகிற ஆடா இருப்பாய் என்றால் பரலோக மன்னனிடம் சந்தோஷப்படும். ஏன் வரும் காலங்கள் தெரியவில்லை என்றால் நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னா பொது நலம் இல்லாமல் இருக்கிறபடியினால் தான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ இவ்வளவு நேரத்தில் முன்னக்காய் தாங்கி சரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. ரகசியங்களை புரிந்து கொள். சபையோடு ஐக்கியப்பட வேண்டிய நீ உலகத்தோடு ஐக்கியப்பட்டிருப்பாய் என்றால் நீ வளர்கிற நேரத்தில் உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும். உன்னை தூக்கி விடுவதற்கு உன் சபை உன் கூட இருக்கும் என்பதை மறந்து போகாதே. அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கு. இந்த சாட்சியை தான் போக போக சபையிலே ஒரு பார்வை இருக்கிற இந்த யாக்கோபாயி இருக்கிற இஸ்ரவேல் இடத்துல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன் எதிர்பார்க்கிறது. வேற ஒண்ணும் கிடையாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, இனி என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? உங்க அப்பா அம்மாவுக்காக சம்பாதிச்சு கொடுத்துருப்பேன், உன் நண்பர்களுக்காக சம்பாதிச்சு கொடுத்துருப்ப, கேட்க போல சம்பளம் மச்சான் எனக்கு வேணும், உண்டா வச்சுக்கோ. வீட்டுல உன் புள்ள இருக்கிறானே, வீட்டுல உன் மனைவி இருக்கிறாள், யோசிச்சிருக்கியா? வருங்காலம் தெரியல. ஏன்னா பிள்ளைக்கு ஃபீஸ் நீ போய் கட்டியிருந்தா உனக்கு தெரியும் பிள்ளையோட ஃபீஸ் எவ்வளோ தெரியலையே. எல்லா மனைவி பார்த்து கொள்ளுகிறான், அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கண்களை மூடி இதுவரைக்கும் இருந்தாய் என்றால் இன்றைக்கு உன் கண்கள் திறக்கப்படட்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, கண்கள் திறக்கப்படும் என்றால் நீ செய்கிற வேலையில நீ உன்னை பார்த்து கேட்ப, நான் கம்மியா சம்பாதிக்கிறேன். எதிர்காலத்துக்காய் பிள்ளைகளுக்கு சேகரிக்க வேண்டும். வீடும் ஆஸ்தியும் புத்தியுள்ள மனைவி, அது ஆண்டவர் என் சபைக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். ஆனா ஆண்டவரே, என் எதிர்காலத்தை நான் சபதரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தரிசனம் உன்னை விட்டு அகன்று விடக்கூடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது, 43 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் யார் விருத்தி அடைஞ்சான் தெரியுமா? நான் என் பிள்ளைகளுக்காய் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அனுபவம் அவனுக்குள்ளாயிருந்தது. வீட்டுக்கு போய் அதுக்கு இடைப்பட்ட வசனங்களை வாசித்துப்பார், அவன் எவ்வளவு அழகாய் யோசிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதையையும் உடையவனான ஒண்ணும் இல்லாம போனவன். இன்றைக்கு உன்கிட்ட எல்லாமே இருக்கு, ஏன் அதை உன்னால மல்டிப்ளை பண்ண முடியல?
வரும் காரியங்கள் உனக்கு தெரியல, திட்டம் பண்ண தெரியல, பிளான் பண்ண தெரியல, ஸ்ட்ராட்டஜி போட தெரியல. நான் சௌந்தர்யாக எனக்கு இது மாத்திரம் போதும், என் டெரிட்டரியை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிற படியினாலே இன்னும் வீட்டு வாடகை கொடுத்து கொண்டிருக்கிற வீட்டு வாடகை கொடுக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார் என்று சொல்லுகிற தேவஜனம் ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டது இன்றைக்கும் தரிசனம் இப்படியாய் மாறட்டும். என் சபையின் பிள்ளைகள் வீடுகளோடு சகல ஆசீர்வாதங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் இன்றைக்கு திட்டம் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 31:6, 31 தெரியுமா, ஒரு மாசத்துல ஹையஸ்ட் டேஸ் எவ்வளவுதான், 31. 31:6 என்றால் 6 நாட்கள் நாம் வேலை செய்ய வேண்டும், 7 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓய்ந்திருக்க வேண்டும். இந்த ரகசியம் தான் ஆதியாகமம் 31:6 சொல்லுது. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேற ஸ்தலத்தை பார்த்து சொல்ல முடியுமா? என்னால் இயன்ற மட்டும் நான் வேலை செஞ்சேன்ட்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 7 வாசிங்க, உலக இப்படிப்பட்டது நான் வாசிங்க, உங்கள் தகப்பன் அதாவது உலகத்துல இருக்கிற பாஸ் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை எத்தனை மாற 10வது மாதத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே என் சம்பளம் மாற்றப்பட்டு இருக்கிறது. நான் வேலை செய்த நாட்கள்ல என் 2வது புள்ள வயிற்று இருக்கும் பொழுது சம்பளத்தை மேல போல கீழே வந்துச்சு. ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டோம், என் பிள்ளை இந்த உலகத்தில் காலடித்து வைப்பதற்கு முன்பாக எந்த சம்பளம் இறங்குச்சோ அதை காட்டிலும் இரட்டத்தனை ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அதற்கு நான் சாட்சி, அதற்கு நான் சாட்சி. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. உலகம் உன்னை வஞ்சிக்கும், கவலைப்படாத, அழைத்தவர் இன்னொரு உண்டு, வட்டியும் முதலுமா உனக்கு வாங்கி தருவார். விசுவாசிக்கிறியா? பின்னால கத்து கொடுக்கிற வாசிங்க, தேவன் அவனுக்கு என்ன பண்ண மாட்டாரு, இடம் கொடுக்க மாட்டார். நன்மையை செய்தாய் என்றால் உனக்கு தீமை செய்பவன் யார்? அடுத்தது வார்த்தை சொல்கிறது 40வது வசனத்துக்கு வருவோம். இந்த 40 இந்த பைபிள்ல ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. 40 நாளிலே கானானை போய் பார்த்த ஜனங்கள் உண்டு, அதே கானானை 40 வருடங்கள் சுற்றி பார்த்த ஜனங்களும் உண்டு. நம்ம எந்த ரகத்துல இருக்கிறோம்? ஆண்டவரே என் வரும் காரியங்களை 4 செகண்ட்ல நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் ஏனோப்பை போல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன் என்றால் அவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் என் ஆசீர்வாதங்களை காட்டுவாரு. ஆனா நான் உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறபடியினாலே நான் இன்னும் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 40வது வசனத்தை வாசிங்க, அவன் எப்படி வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. ஜபிக்கிற அனுபவம் இருக்குதா? நிக்கிற கண்களுக்கு தூரமா இருக்குது. 40 நாள்ல காணாமலுக்கு போயிருப்ப, இவர் ஏங்க இப்படி போட்டு அறுத்துட்டு இருக்கிறாரு, எங்க சர்ச்சைக்கு வர சொல்றாரு, இவர் ஏங்க இப்படி பண்றாரு. 40 வருடங்கள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது பாருங்க, இவ்விதமாய் பாடுபட்டிருக்கிறன்னா உன் காரியங்கள் பரலோகம் அறிந்திருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு உன்னிடத்திலே கோடு போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். மனுஷன் வஞ்சித்து இருப்பாம்பா, பரலோகம் உன்னை வஞ்சிக்காது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 41 வாசிங்க, அப்பா இந்த சபையில ஆண்டவர் உன்னை எத்தனை நாடு வச்சிருக்கிறாரோ உண்மையா இந்த ஆவிக்குரிய சத்தியம், ஆண்டவர் வேலை ஸ்தலத்துல எவ்வளவு நாடு வச்சிருக்கிறாரோ அவன் எப்படிப்பட்டவனா இருந்தால் அங்கே இரு. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க, 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்துக்களுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்திலே சேவித்தேன். கவலைப்படலைங்க, ஆனாலும் உண்மையா தாங்க இருந்தான். 42 சொல்லு பாருங்க, என் பிதாவின் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார்.
அப்ப நீ ஆண்டவரோடு இருக்கணும். இங்க வேதம் சொல்லுகிறது யாக்கோபு தேவனோடு இருந்தபடியினாலே அவன் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ ஒருவனும்
யாக்கோபினால் ஏமாற்றப்பட்டிருந்தான். நாம் உலகத்தில் இருக்கிற நேரத்துல நான் யாரையாவது ஏமாற்றி இருப்பேன் என்றால் அந்த நியாயத்தை கர்த்தர் என்னிடத்திலே விசாரிப்பார். லாபானிடத்திலே பேசினவர் ஏசாவினிடத்தில் பேசவில்லை, மாறாக யாக்கோபினிடத்தில் தான் போராடினார். அப்போ எல்லா நேரத்திலும் ஆண்டவர் எனக்கு கைப்படுப்பார் இல்ல, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, தீமை செய்து ஓடி வந்தான், சகோதரரின் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன் என்று பயந்து கொண்டிருந்தான். இவனிடத்தில் தான் ஆண்டவர் போராடினார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 24 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு அதே இடத்துல 24 வசனம், பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி, 26 வாசிங்க, 26 நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடு. இன்னைக்கு சம சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய சொல்லுங்க உண்மை போக விடு, உண்மை போக விட கரங்களை தட்டி காற்றை மதிப்பு ஆசீர்வதிக்க பரலோகம் வந்திருக்கு, உனக்கு என்ன வேணும் இப்பத்தேடு. ஆனா பரலோகம் வாங்கிட்ட உன்னை கேட்போம், நீ உண்மையை மாத்திரம் தான் சொல்லலாம். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 27 வாசிக்க, உன் பேர் என்னவென்று கேட்டா. அன்னைக்கு உலக தகப்பன் கேட்டோம், உன் பேர் என்னப்பா, இவன் சொன்னான் நான் ஏசா. இன்னைக்கு ஆண்டவர் வந்து கேட்கிறது யாருப்பா, ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் இடத்துல இருக்குதா, உனக்கா யுத்தம் செய்தவர் உன்னிமித்தமாய் ஒரு இழந்து இருக்கிறா, அதை நீ இப்பொழுது நீ மாறி இருக்கிறாயா இல்ல பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறாயா ஆண்டவர் சோதிப்பா. அவர் கேட்கிறார், உன் பேர் என்ன, அவன் சொல்றான் பாருங்க, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. நீயாகவே ஆண்டவர் கிட்டவா போய் சொல்ல, உலகத்துல போய் சொல்லியிருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், தெய்வத்திடத்துல யாக்கோபு போய் சொல்லாத படுகினாலே இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றான். வேதம் அங்கே சொல்லுகிறது, ஆதியாகமம் 33 ஆதியாகமம் 33 4 வசனத்தை வாசிங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இவன் என்னை அழித்து போடுவான் என்று பயந்திருந்தான். தேவ சமூகத்தில் உண்மையாயிருந்த நேரத்துல அவன் சகோதரர் ஓடி வந்து அவனை கட்டி தழுவி அழும்படியான காலங்களை கர்த்தர் கொண்டு வந்தான். விசுவாசிக்கிறீங்களா, ஏசா இழந்திருக்கிறான், தேவன் அவனுக்கு உணர்த்தினார், என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்தானோ. என் அன்பு தேவ பிள்ளையே, யாக்கோபு அவனிடத்திலே கொடுத்தான். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 11 வசனத்தை வாசிங்க, தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார், அந்த அனுக்கிரக காலங்கள் வருகிற வரைக்கும் உனக்காய் நீ சம்பாதிக்க வேண்டும், உன் எதிர்காலம் என்கிற உன் பிள்ளைகளுக்காய் சம்பாதிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இடத்தில் இருக்கிற நேரத்தில் உன் குடும்பத்திற்கு நீ அனுக்கிரகம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் அங்கே சொல்லுகிறது, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். என் சபைப்ப சொல்லணும், வேண்டியதெல்லாம் 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 எனக்கு உண்டு, ஆண்டவரே இல்லை என்பது எனக்கு இல்லை. சொல்லுங்க பாப்போம், இல்லை என்பது என் சபைக்கு இல்லை, இல்லை என்பது என் தொழிலுக்கு இல்லை, இல்லை என்பது என் சபையின் பிள்ளைகளுக்கே இல்லை. வேதம் அங்கே சொல்லுகிறது, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான், அப்பொழுது அதை அவன் ஏற்றுக்கொண்டான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இப்போ ஏசாவின் உள்ளம் முழுந்திருக்கும். என் சகோதரன் தெரியாம பண்ணிட்டான், 20 கழிச்சு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டாரு, இன்னும் அவனை எப்படி நான் கொல்லுவேன், ஏன் ஓடினான் தெரியுமா, தகப்பன் தன்னை கொன்று கொள்வான் என்று ஓடினான். இன்றைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே, வைராக்கியங்கள் உன்னிடத்திலே இருக்கும் என்றால் ஆண்டவரை நான் சீர்படுத்துகிறேன் என்று சொல்ல கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. விசுவாசிக்கிறீங்களா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுதான் வரும் காலங்கள் வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை சுட்டை தரிக்கிற அனுபவம் என்பதை மறந்து போகாதே. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 16 வசனத்தை வாசிங்க, அன்றைய தினம்
தான் வந்த வழியே சேயருக்கு போனான். அப்போ எந்த வழியா எதிராளிகள் வந்தாலும் கர்த்தருக்கு உன் வழிகள் பிரியமா இருக்கும் என்றால் அவர்கள் அவர்கள் வழியாகவே ஆண்டவர் போக வைத்து விடுவார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, என் சபையே கர்த்தர் எனக்கு வீட்டை தர வேண்டும் என்று சொல்லி வாடகை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்னால வாடகை கொடுக்க முடியல, கஷ்டப்படுறீங்க இல்ல ஆண்டவரே, யாக்கோபை போல இருக்கிறேன், ஏசா போயாச்சு, என் பிரச்சனை எல்லாம் என்கிட்ட போயிருச்சு, இனி என் பாதை ராஜ பாதையா இருக்க வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது 17 வசனத்தை வாசிங்க, சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி கருங்களை தட்டுங்க. உனக்காக நீ ஒரு வீடை கட்டணும், கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், நீ எனக்காய் என் குடும்பத்திற்காய் தொடுவத்தை பட்ட வைத்தவர், வீட்டை கட்ட வைப்பார், என் பிள்ளைகளுக்கு அநேக வீடுகளை கர்த்தர் கொடுப்பார். இது போடாது, இந்த இரைச்சல் போடாது, கருங்களை கட்டி ஆண்டவரே வஞ்சமில்லை, ஆண்டவரே என்னிடத்தில் வஞ்சமில்லை, ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உமது அடியாறு வீடு உமக்கு முன்பாக என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வீட்டை கட்டணும்ப்பா, என்கிட்ட பணம் இல்லை, வீட கட்ட போற ஆண்டவர என்கிட்ட பணம் இல்லை, இடம் வாங்கணும் என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் அதற்கு முன்பான வசனம் உனக்கு சொல்லுச்சு, வேண்டியதெல்லாம் உன்னிடத்துல ஆண்டவர் கொடுத்து விட்டா, உன் கண்கள் இன்னும் அதை பார்க்கவில்லை. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, தனக்கு ஒரு வீட்டை கட்டி தன் மிருகஜீவன்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லை, அப்ப எனக்கு கொடுத்த போற வீடு இத்தனை பெரிதாக தான் என் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இது வெறும் பிளான் தான், அன்னைக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் ஆண்டவர் கட்டி வச்சுட்டாரு, உன் தரிசனத்துல நான் பாக்குறேன், ஆண்டவரு எனக்கு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம், ஆண்டவரு முன்பாக கார் பார்க்கிங் இருக்குது, நிறைய கார்டன் இருக்குது, இது என் தரிசனம், ஏறிமா என் தரிசனம் என் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறது, நீ எப்படி பார்க்க போற? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஜீவன்கள் கொட்டாரங்களை போட்டால் அதனாலே கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்கு தத்தம் செய்கிறார், நீ செய்கிறதான காரியங்களுக்கு சுக்கோத் என்ற பெயரை தரித்துக் கொண்டிருக்கிறார். கடன்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ இங்கே வந்தாய், ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை சுக்கோத்தை உனக்கு கொடுத்தார், சுக்கோத்தை உனக்கு கொடுத்தார், சுக்கோத்தை உனக்கு கொடுத்தார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்கள். உள்ளே கர்த்தருடைய பலிபீடம் இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் எக்காலத்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவன் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி உன் வாயில கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திர பாட்டு இருக்க வேண்டும். வெறும் கையுமாயிருக்கும் பொழுது தூணை நிறுத்தினவன் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து தன் உறவுகளை தங்களோடு சமாதானமாகும்படி செய்து தன் தேசத்திலே வீடுகளை கட்டின பின்பு அவன் செய்கிற காரியம் இதுதாங்க ஆண்டவருடைய பிரதான ஆசீர்வாதம். ஆண்டவர்களே உண்மை உள்ளவனாயிருக்கிறாயா? மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. பரலோகத்தில் ஜீவ கிரீடம் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆறாம் நில பாடுமா, அந்த பாட்டு என்ன சொல்லுது, வெறும் கையாய் வந்தேன் ஆண்டவரே, பரிவாரங்களை கொடுத்தவருக்கு ஏன் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். வாம் பேர்லைய பலிபீடத்தை கட்டு. இன்னைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே, எந்தெந்த பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் இந்த ஆராதனையிலே செப்பனிட்டார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், கரங்களை கட்டி தேவனை ஆராதிக்கலாமே, கரங்களை கட்டி தேவனை ஆராதிக்கலாமே. கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. எடுக்கிற தேவ பிள்ளை சத்தமாய தெய்வாசிங்க, ஏசாயா 45 அதிகாரம், ஏசாயா 45 அதிகாரம் 14 வசனம், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும். இப்ப சொல்லுங்க, என்னிடத்திற்கு தாண்டி வந்து என்னுடையதாகும். சொல்லுங்க, பரலோக இன்னைக்கு உனக்கு வாக்குத்தத்தம் தருது, எல்லாரும் வல்லதையும் தூக்குவோமா?
என் பிள்ளைங்க இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இந்த சபைக்கு கொண்டு வந்தார்னா, எல்லார வலது கரத்தை மேலே தூக்கி காட்டுங்க. கையை கொண்டு வந்தவங்க தூக்குங்க, கொண்டு வராதவங்க பத்திரமா பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. கையை தூக்கியாச்சா ஃபுல்லா. மோசேயின் கரம் உயர்த்தப்பட்டிருந்த நேரத்துல அமலேக்கின் கீழே விழுந்தான். அமலேக்கின் கீழே விட வேண்டும் என்றால் வலது கரம் உயர்த்தப்படட்டுமே. வேதம் சொல்லுகிறது தாண்டி வந்து, சத்தமா சொல்லுங்க, தாண்டி வந்து என்னுடையதாகும். அவர்கள் என் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வந்து என்னுடனே மாத்திரம், என்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற என்ன சொல்லுது, வேறே தேவன் இல்லை என்றும் என்னை பணிந்து கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை கட்டி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு, என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வருங்காலம் இப்படிதான் இருக்கும். உன்னை பணிவதற்கு ஆயிரம் ஆயிரம் வேலைக்காரர்கள் இருப்பார்கள். உன் வேலைகளை செய்வதற்கு வேலைக்காரிகள் இருப்பார்கள். உன் பிள்ளைகளை சுமப்பதற்கு ராஜாக்கள் இருப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவன் அல்ல. பரலோக உன்னிடத்தில் உண்டு, தேவ தூதர்கள் உன்னிடத்தில் உண்டு, பரிசுத்த மான்கள் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கணக்கின் கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ போய் முடிகிற நேரத்தில் உன்னோட மாத்திரம் தான் நான் இருப்பேன் என்று வாக்கு தத்துவங்களோடு உன்னை அனுப்பி வைக்கிறார். கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாயிரு. ஜீவனிடம் உனக்குரியது கர்த்தர் தாமே. வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.